Ah. Ei. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்ல சீக்ஸ் எல்லாம் வச்சிருக்க. உன்னோட வயித்துல கும்டி அடுப்பு எரியறது எனக்கு நல்லாவே தெரியுது. பாத்தீல என்ன ஒரு ஜோடி பொருத்தம்ல, பிரியா அரவிந்த். பேர் பொருத்தம் கூட எப்படி இருக்கு. நீ விவாகரத்தை வாங்கிட்டு வெளியே போகும்போது அவ அப்படியே கழுத்துல மாலையோட வீட்டுக்குள்ள வருவா. மாமா என்னமா, நீ நிக்கிறத பார்த்தா என்ன முறைக்கிற மாதிரி தெரியுதம்மா. மாதிரி எல்லாம் இல்ல, முறைச்சிட்டு தான் இருக்கேன். என்னம்மா என்னாச்சு? எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு, குறுக்க புகுந்து அட்வைஸ் பண்ணி என் வாழ்க்கைய மொத்தமா கெடுத்துட்டீங்கல்ல. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு மேல போடுற, என்னாச்சு? என்ன என்னாச்சு? நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னம்மா என்ன சொல்ற, நான் என்ன காரணம்? அவங்கள வலிய வலிய என்கிட்ட பேச வந்தாங்க. பொங்கலுக்கு நான் கட்ட புடவைய பார்த்து அப்படியே மயங்கி போய் நின்னாங்க. அப்பெல்லாம் உங்ககிட்ட நான் எப்படி கெஞ்சினேன். அவரை மன்னிச்சு விட்டுறலாம் மன்னிச்சு விட்டுறலாம்னு சொன்னேன். நீங்க வேணாம் வேணாம்னு என்ன தடுத்து கடைசியில எவ்வளவு பிரியான ஒருத்தி உள்ள புகுந்துட்டா. சரிக்காதீங்க மாமா. அதுவா அதுவாவா, பாத்தீங்கல்ல ரெண்டு பேரும் எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அரவிந்த பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவன் உன்னை விட்டுட்டு போறவன்லாம் கிடையாது. இப்ப யாராவது உங்க பிள்ளைக்கு சர்டிபிகேட் கேட்டாங்களா? இல்லையா? நான் பாட்டுக்கு என் ரூட்ல போயிட்டு இருந்தேன். இப்படி குறுக்க புகுந்து அவரை விட்டு தள்ளி போ, தள்ளி போனா பாசம் ஜாஸ்தி ஆகும், அவரு உன் வழிக்கு வருவாரு, அது இதுன்னு சொல்லி ஒட்டு மொத்தமா என் வாழ்க்கையே முடிச்சு விட்டுட்டீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா. அவளால மட்டும் என் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அத்தை அண்ணியெல்லாம் கூட அப்புறம். முதல்ல உங்களுக்கு தான் இருக்கு. சிரிக்காதீங்க மாமா. சரிம்மா சரிம்மா சரி, சிரிக்காதீங்கன்னு சொல்றல்ல. சரி சரி சரி, சிரிக்கலம்மா சொல்லு. இப்போ நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லணும். சரிம்மா சொல்றம்மா. அவங்க பிரியாவை லவ் பண்ணாங்களா? லவ்னு சொல்ல முடியாதுமா. இங்க பாருங்க, வழவழ கொழக்கொழன்னா பேச வேண்டாம், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பதில் சொல்லணும். சொல்லுங்க, லவ் பண்ணாங்களா? அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. லவ் பண்றோம்னு வாயால மட்டும்தான் சொல்லிக்கல. அப்புறம் படிப்பை முடிச்சு அந்த பொண்ணு கிளம்பி ஃபாரின் போயிடுச்சு. அது லவ் இருந்த மாதிரி சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஏன் பிரிஞ்சாங்க? பெரிய காரணம் எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இதை ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? அந்த பொண்ணு தான் ஃபாரின் போயிட்டாலே, அப்புறம் எதுக்கு அதை பத்தி சொல்லிட்டு? இப்பதான் திரும்ப வந்துட்டால, இப்ப என்ன சொல்ல போறீங்க? அது வந்து ஒரு நாள் முன்னாடியாவது நீங்க வாய் மூடிட்டு அமைதியா இருந்திருந்தீங்கன்னா நான் அவங்களோட சமாதானமா இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இவ இல்ல, வேற யார் வந்திருந்தாலும் நான் சமாளிச்சிருப்பேன். இப்ப எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அவங்களுக்கு பிடிச்ச பிரியா வந்தா என் நிலைமை என்ன ஆகுமாமா? இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையம்மா. உன் நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். இவளால மட்டும் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு. புரியுது புரியுது. சாந்தி சாந்தி சாந்தி. ஐயோ அது யாரு இல்லம்மா, அமைதியா இருன்னு சொல்ல வந்தேன். இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது மாமா.
நான் இப்பவே அவங்க கிட்ட போய் நான் அவங்கள தள்ளி போனதெல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போறேன். ஐயோ அவசரப்படாதம்மா, ஏற்கனவே பண்ண தப்புக்கு அவன் மன்னிப்பு கேட்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கான். நீ ஏன் தேவையில்லாம போய் அவங்கிட்ட ஆஜராகிற? இந்த பிரியாவை பாத்தீங்கல்ல, வந்ததை எப்படி கட்டி பிடிக்கிறா, கொண்டு கிள்றா. எனக்கு எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே உங்களை கொலவரி. நீங்க பாருங்க மாமா, அவங்களுக்காக நான் எதை வேணா பொறுத்துக்குவேன், ஆனா அவங்களே போயிடுவாங்கன்னு தெரிஞ்சது என்னால ஒரு சின்ன விஷயத்த கூட பொறுத்துக்க முடியாது. எல்லாம் உங்களாலதான், உங்களோட ஐடியாவாலதான். மாமா நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க எப்பவும் போல என்கிட்ட வந்து பேசணும். அந்த பிரியாவால ஏதாவது குழப்பம் வந்துச்சு. இதே நாலஞ்சு தடவை சொல்லட்டமா? நாலஞ்சு தடவை இல்ல, 500 தடவை சொல்லுவேன், 5000 தடவை சொல்லுவேன். அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகாம பாத்துக்க வேண்டியது உங்க வேலை. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆனாங்க, ஏன் கதை க்ளோஸ் ஆயிடும்? ஏன் கதை க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க கதையும் க்ளோஸ் ஆயிடும். சொல்லிட்டேன் மாமா, நான் திரும்பவும் சொல்றேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ ஒண்ணு கவலைப்படாத, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் படிக்கலா இருந்து சாச்சே ஒரு தடைக்கலா இருந்து நான் பிரிச்சறேன். யூ டோன்ட் வரி, நீ கிளம்புமா. முத்து 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 பிரச்சனை உங்களால தான். நீங்க இருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லன்னு சொல்ல வரியா? அத எப்படி ஏன் வாயால சொல்ல முடியும்? இதுக்கு மேல என் பாடி தாங்காது. நான் எங்க போக போறேன்? இங்கதானே இருக்க போறேன். உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் அப்பப்ப என்ன கூப்பிட்டு அடிச்சுக்கலாம். இப்ப போய் உள்ள போய் வேலை பாரு. அமைதிக்கு பெயர்தான் தேவி, தேவி தேவி. மாப்ள அது சாந்தி தானே வரும் நம்ம வாழ்க்கையில? எதிரா சாந்தி? சாந்தி சொல்ல விடாது, அவங்க வேற யாரோ காதலி தேவி. யூ கண்டினியூ கண்டினியூ. அமைதிக்கு பெயர்தான் தேவி, அந்த அலைகளில் ஏனடி தேவி. இன்னைக்கு ஃபுல்லா இதே பாட்டு கச்சேரி தரா. பிரிவினில் ஏனடி தேவி, உன்னுறவினில் தானடி தேவி. மாப்ள பார்த்தாலும் அக்காவும் என்ன பேச போனேன்னு கேட்டல? ஏதோ நீதோ தேவிய தூக்கி எறிஞ்ச மாதிரி அந்த பேச்சு பேசிட்டு போறாங்க. நீ கேட்டு சும்மா இருக்க. இருந்தாலும் அந்த தேவி ரொம்ப மட்டமான புள்ளையா. அட என்ன உர்ற உர்றான்னு சொல்லிக்கிருக்க? எனக்கு மனசு தாங்கல மாப்ள, உன்னெல்லாம் அதிகப்படுத்த போது பாரு. மனசு தாங்கல தூங்கலன்னு சொன்னி கொண்டே விடுவீங்க. ஆய முடிட்டு குடிக்கிறவனை மட்டும் பாரு. யோ மாப்ள, தேவி போன் நம்பர் குடியா. என்னது? யார் நம்பரு? தேவி தேவி போன் நம்பர். எதுக்கு உனக்கு தேவி போன் நம்பரு? யோ மாப்ள நான் ஒரு விஷயமா கேக்குறேன், குடுனா குடுக்கணும். நீ ஏன் எதுக்குன்னு சொல்லு, குடுக்கலாமா வேணாமா நான் யோசிக்கிறேன். என்ன சொல்லி நம்பர் வாங்குறது? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, அந்த புள்ளைக்கு போன போட்டுட்டு நீங்க மாயனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்பேன். அதுக்கு அவங்க கொய்யோ முறோன்னு கத்தனாயின்னு வையி, உன் மேல அவங்க பயங்கர கோபத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே மாயனை பத்தி கேட்கும் போது அவங்க உருக்கமா பேசினாங்க வையி, இன்னும் அவங்க மேல பிரியமா தான் இருக்காங்க, அதனால நீ அவங்கள இன்னும் வெறுப்பேத்தணும்னு அர்த்தம். எப்படி? ஓ நீ நீ அப்படி வரீங்க? அப்படிதான் அப்படிதான். மாப்பிள நம்பிட்டான் கரெக்ட் இல்ல? சரி நான் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்க. சரி நம்பர் சொல்லு. 4 7 8
என்ன மாப்ள புரியலையா? டேய் கேவி நம்பரா, ராணுவ ரகசியம் மாதிரி டக்குன்னு சத்தமாலாம் சொல்லிட முடியாது. ஓ நான் காட்டுறேன், நீ நோட்டை போட்டுக்க. இன்னத்துல போன போடு சொல்ற, அதுவும் நம்ம குடிச்சிருக்கா போன போடப்படாது. தப்பு, காலையில போன் பண்ணி பேசுவான் அப்படின்ற. சரி ரைட்டு, ஓடு நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. ஹலோ, நான் ரைட்டு பேசுறேங்க. போன கட் பண்றீங்க, நீங்க பேச மாட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பேசணும்னு அவசியமும் கிடையாது, ஆனா நான் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க, அதுவே எனக்கு போதுமானது. பாய ரொம்ப நல்லவங்க, நீங்க நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க உங்களை விட்டு விலகி நிற்கிறாங்க. நீங்க மாப்பிளைய வெறுத்தாதான் உங்க வாழ்க்கையில நீங்க வேற ஒருத்தரை நினைப்பீங்கன்னு வேணும்னு உங்களுக்கு அவங்க மேல வெறுப்போடுற மாதிரி நடிக்கிறபடி அதெல்லாம் டூப்பு. ஆனா மத்தபடி நீங்கன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டங்க. எங்க நான் உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லிடுறேங்க, மாயனை குத்தம் வந்தது அவனோட பழைய பகையாளிகளா இல்ல, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளு தான் இதை பண்ணது. சரிங்க, இதை நான் பொத்தம் பொதுவா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அதனால நான் உண்மையே சொல்லிடுறேன். உங்க வீட்டுல இருந்து ஆள் செட் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணது வேற யாரும் இல்லைங்க. நான் சொல்ல போறது உங்களுக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனா அதான் உண்மை. அது வந்து மாயனை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணது உங்க அம்மா தான்னு சொல்ல முடியாமதான் மாப்பிள்ள அவ மேல பழி ஏத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல. அவர் ரெண்டு பேரும் மனசுல காதல வச்சுக்கிட்டு அதை மறைச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலங்க. அதனாலதாங்க சொல்றேன், நீங்க உங்க அம்மாவை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அப்படியே மாப்பிள்ள மாயனையே ஏத்துக்குங்க ப்ளீஸ். மாமாயனுக்கு பெயர்தான் தேவி. போன காரியம் சுமூகமா முடிஞ்சுதா? இருக்கு ஒரு மாதிரி இருக்கு, தெரியலையே. ஒண்ணு இல்லையே திருட்டு முடி முடிக்கிறாப்புல இருக்க. பேசுறது ஒருவேளை காதல விழுந்துருச்சோ, சமாளிப்போம். திருட்டு முடியா? நான் பிறந்ததுல இருந்து முடிய அப்படிதான்ப்பா பாரு. திருட்டு முடி மாதிரியா இல்ல? ஓவரேட்டிங் பண்ணி மாட்டி கத்துறா ரைட்டு. இல்லையே, உன் மேல டவுட்டா இருக்க. அஞ்சு ரவுண்டுக்கு மேல நீ இவ்வளவு தெளிவாவே பேச மாட்டேன். நான் ஒன்ஸ் அடிக்கு போகும்போது கூட நல்லா தெளிவா தான் வளரிட்டு இருந்தேன், டக்குனு உன் பாடி இவ்வளவு அலர்ட்டா இருக்க, என்ன ஆசையா? எப்ப
போமா நீ, சும்மா ஏதாச்சும் நீ இது மாதிரி பேசிக்கிட்டே இருப்ப. என்னமோ தப்பு பண்ணிருக்க. தப்பா போப்பா நீ, நம்மளா ஏதாச்சும் நல்லது பண்ணதே நீ டவுட் பண்ணோம். நம்ம எப்பவுமே தப்பு தானே பண்ணிக்கிருக்கோம், இதுல போய் டவுட் போட்டுக்கிருக்க. அப்ப என்னதோ நல்லது பண்ணிருக்க சொல்லுங்க மிஸ்டர் ரைட். நீங்க யாருக்கு என்ன நல்லது பண்ணீங்க? இன்வெஸ்டிகேஷன் ஹெவி ஆகுது. எப்போ பண்ணீங்க? என்னப்பா நீ இப்போ நீ நீ தண்ணி அடிச்சாலே உன்னை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஒரு வேளை சிக்கிட்டோமோ. சரி அடுத்து என்ன? அடுத்து என்ன வா, இந்த கட்டிங்கை போட்டுட்டு ரெண்டு இட்லியை புட்டு வாயில போட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதே. மாப்பிள்ள இல்ல, இந்நேரம் உனக்கு ஒரு போன் வந்திருக்கணுமே, வந்துச்சா? யாருக்கிட்ட இருந்து? யாருக்கிட்ட இருந்து வேணா வந்திருக்கலாமாப்பா. ஏன், தேவி கிட்ட இருந்து கூட வந்திருக்கலாமே. அவ்வளவுதான், புள்ள வெறுப்பேத்தி அனுப்பியிருக்கோம்ல. அவ இதுக்கு எனக்கு போன் பண்ண போறா? அப்படியா? இல்லப்பா, எனக்கு தோணுச்சு, அதான் தேவி கிட்ட இருந்து போன் வந்துச்சான்னு கேட்டேன். ஒரே ஒரு போன் மட்டும் வந்துச்சு. வந்துச்சா? வந்துச்சா? என்னப்பா சொன்னாங்க? இரு, என்ன சொன்னாங்க நீயே கேக்குற. ஐயோ, கடிகாரம் போட்டுட்டியா? போடு போடு கேப்போம், கழுதியை கேட்டு துளையும். உசுருக்கு உசுரானவங்க நமக்கு போன் பண்ணா அது ரெக்கார்டிங் பண்ணாம எப்படி? ரெக்கார்டிங் பண்ணி அப்பப்ப போட்டு கேட்டா எம்பிட்டு ஆனந்தமா இருக்கும் தெரியும். ஐயோ ஆமாப்பா, அந்த ஆனந்தத்தை நானும் அனுபவிக்கிறேன். அந்த ரெக்கார்டிங் ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கு இருவர் தொடர்கிறது. ஹலோ, நான் ரைட் பேசுறேங்க. ஐயோ, போன் கட் பண்றீங்க, போன் கட் பண்றீங்க. எங்கயோ கேட்ட முடிச்சு இல்ல, பசமா சிக்கிட்டனோ. இந்த கலி தூச போட்றோ அப்படியே. என்ன மாயங்கட்டி உன் டகால்ட்டி வேலை கட்டுறியா? இல்லப்பா, இது நல்ல காரியம்மா. நீ கொடுத்தது தேவி நம்பர் இல்லையா? டே ரைட். உலகத்துல ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வீக்னஸ். உன் வீக்னஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன? உன் நம்பர் என்னன்னு சொல்ல. என் போன் நம்பர் இருப்பா, பார்த்து சொல்றேன். நம்பர் வந்து 9 8 3. இந்த உலகத்திலேயே சொந்த நம்பர் தெரியாத ஒரே பையன் நீ தாண்டா. அது தானா? தேவி நம்பர் சொல்லிட்டு என் நம்பர் தாரே, அது தெரியாம எனக்கே போன போட்டு மொத்த கதையும் ஒல்லிட்டு. ஐயோ, டைரக்டருக்கே டைரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்னு கையால. அந்த போன மட்டும் தேவி எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கேன்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பீங்க. உசுறு போயிருக்கேன். அவகிட்ட பேசாத பேசாதன்னு சொல்றேன். போன போட்டு சொல்லியே பாரு, இந்த வங்காயம் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. இல்லப்பா, ஒரு உதவி. தக்காளி ஜூஸ் போட்டுருவேன், ஜாக்கிரத. தபார், இது நான் முடிவு பண்ண விஷயம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அனாவசியமா உள்ள பூந்து எனக்கு நல்லது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஆட்டையை களைச்சு விட்டி உன் தங்க ஒருத்து விடுவேன். இனிமே நான் எதுவுமே பண்ணல. சத்தியம் பண்ற? சத்தியமா? என்ன மாப்பிள, சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சத்தியம் கேட்டுக்கிருக்க? ஏய், சத்தியம் பண்ற? சரிப்பா, பிளஸ் போட்டு சத்தியம். தபாரு, இந்த விஷயம் எப்படி வெளில போனாலும் ஒன்னத்தான் உதைப்பேன், ஜாக்கிரத. இதுவரையா மாப்பிள நல்லது பண்றாரா? மூஞ்ச
ஆப்போசிட்ல அவ்வளவு கூட சொல்லாத போதே நினைச்சே. என்ன மாப்பிள்ள நான் யோசிக்கிற? இல்லப்பா, பூனை எடுத்ததும் ஒரு அளவு கூட சொல்லல, அப்பவே சந்தேகப்பட்டிருக்கணும். ஏதோ தேவி ஷாக்ல இருந்திருக்கும்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒளரிட்டேன். முதல்ல உன் போன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணையா? ஏய், முதல்ல உன் போன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கடா, அப்புறம் மற்றவங்க நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்காச்சும் டியூஷன் போய் என் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறியா? சரி வீடு, இன்னும் ரெண்டு கட்டிங்க போட்டு படுப்போம் மாப்ள. கொய்யால சாக்கு நான் குடுக்கல, நீதான் எனக்கு குடுத்த. சரியா, இனிமே மாப்ள அந்த உண்மை என் மனசுக்குள்ள உறைஞ்சு கிடக்கும், வெளியவே போவாது. என்ன, என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு மாப்ள, தூக்கத்துல தெரியாம உளறிடுவேன். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்க, தூக்கத்துல தெரியாம கொண்டு போடுவேன், அப்படியே வாய மூடிட்டு தூங்கின. சரி மாப்ள, நன்றி. அமைதிக்கு பெயர் ஆரம்பிச்சாய், அந்த அலைகளில் ஏனடி தேவி தூங்குன மாதிரிதான் பிரிவினில் ஏதடி தேவி உன்னுறவினில் நான் அடிதே. உங்கள் ஸ்டார் விஜய்.